ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மார்னிங் ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பூரி இந்த பூரி பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல நம்ம பண்ண போறோம் ஹோட்டல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உப்பலா நல்ல சாஃப்டா சூப்பராக இருக்கும் பூரி அந்த உப்பல் பார்த்தீங்கன்னா அதிக நேரம் அப்படியே நீடிக்கும் அதே மாதிரி நம்ம வீட்லையும் பர்ஃபெக்டா பண்ணலாம் இது வந்து செய்யறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபம் நீங்கள் கரெக்டான ரேஷியோல கரெக்டா நான் சொல்ற மெத்தடும்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும் ஸோ கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டில் ஈஸி ஈஸியா செய்யக்கூடிய பூரி மாதிரியே செய்யலாம் சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ இந்த பூரி பண்றதுக்காக ஒரு பவுல்ல சரியா ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு இந்த கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா ஆசீர்வாத் கோதுமை மாவு நீங்க வீட்டுல இடிச்ச கோதுமை மாவா இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்க்கணும் இந்த மைதா மாவு நம்ம எதுக்காக சேர்க்கிறோம் அப்படின்னா இந்த பூரி வந்து அதிக நேரம் நல்லா மொறுமொறுப்பா இருக்கணும் அதுக்காக இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன் நம்ம சுகர் சேர்க்கறது எதுக்காக அப்படின்னா நம்ம பூரி வந்து நல்லா எடுக்கும் எடுக்கும்போது லேசா ஒரு பொன்னிறம் இல்ல அது வந்து இந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணும் அப்படின்னாதான் வரும் அதுக்காக தான் சேர்த்திருக்கோம் லேசா மட்டும் சேருங்க அளவுகள் வந்து கரெக்ட் பண்ணி சேருங்க இப்போ ஒரு கப்ல நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் நார்மல் வாட்டர் தான் எடுத்துட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி தெளிச்சுதான் நம்ம பூரிக்கு வந்து மாவு பிசையணும் நம்ம சப்பாத்திக்கு எல்லாம் மாவு இல்ல அந்த மாதிரி பிசையவே கூடாது இந்த டோ பார்த்தீங்கன்னா நல்லா கடினமாக தான் இருக்கணும் நல்லா கெட்டியா இருக்கணும் நல்லா லூஸாலாம் இருக்கக்கூடாது நம்ம இந்த மாதிரி கெட்டியா இருந்துச்சு அப்படின்னா தான் பூரி வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரும் மாவு பிசையிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் ஆனா வந்து நீங்க கரெக்டாக பிசையணும் அப்பதான் நம்மளுக்கு சரியான முறையில் பூரி போட முடியும் இப்போ பாருங்க மாவு எந்த அளவுக்கு கட்டியா இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நல்ல கெட்டியா இருக்கணும் இப்போ இது நல்லா கை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும் இப்போ அரை கப்பு தண்ணி எடுத்தேன்ல அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தான் மிச்சமாயிருக்கு மிச்சம் எல்லா தண்ணியும் நான் கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு இந்த மாதிரி நல்ல டோவா தீச்சி எடுத்திருக்கேன் இப்போ இது அப்படியே மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம உற விட்டுலாம் பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம இதை வந்து ஓபன் பண்ணிடலாம் பாருங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப இதை பார்க்கலாம் இப்ப இந்த டோ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் இப்ப இதுல இருந்து உங்களுக்கு தேவையான சைஸுக்கு நீங்க பால் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து சின்ன சின்ன அளவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியா பால்ஸ் வந்து கையில உருட்டி எடுக்க போறேன் நீங்க வந்து ஒரு ஒரு பாலா உருட்டி தேய்க்காம நீங்க முழுவதுமா எல்லா மாவையுமே நல்லா உருட்டிட்டு ஒரு கிண்ணமோ டம்ளரோ வச்சு ஒரே சைஸுக்கு கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் நான் வந்து அப்படி இல்லாம நம்ம நார்மலா சப்பாத்திக்கெல்லாம் உருட்டுவோம்ல அதே மாதிரி தேய்ச்சி எடுக்கிறது ஒரு சிம்பிளான முறையில வந்து தேய்ச்சி எடுப்பேன் அப்ப நல்லா ரவுண்ட் ஷேப்ல சூப்பரா கிடைக்கும் அதை இப்ப பாக்கலாம் இந்த மாதிரி ஒரே ஒரு உருண்ட மாவை எடுத்துட்டு நீங்க கட்டையால தேய்க்கும் போதே பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்புக்கு இந்த மாதிரி சுத்தி சுத்தி எடுங்க அப்புறம் உங்களுக்கு கட் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் வராது நார்மலாவே நம்ம சூப்பராகவே ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே தேய்ச்சிட்டு எண்ணெயோட இதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் எண்ணெய் வந்து கடாயில ஃபுல் கடா ஒரு முக்கால் கடாய் அளவுக்கு எண்ணெய் வந்து கண்டிப்பா சேர்க்கணும் சேர்த்துட்டு ஹை தான் வைக்கணும் எல்லாம் கூடாது பூரி பொறிக்கும் போதுல வச்சுட்டு மாதிரி கரண்டி வச்சு அழுத்தி அழுத்தி விடுங்க அப்பதான் மாவு வந்து அந்த பூரி வந்து நல்லா உப்பலா வரும் இதை வந்து கண்டிப்பா பண்ணணும் எண்ணெயோட அளவும் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கணும் பூரிய நிம போட்டு பொறிக்கும் போதும் பாத்தீங்கன்னா நல்லா அழுத்தி கொடுத்துட்டே இருக்கணும் அப்பதான் இந்த மாதிரி நல்லா பந்தா வரும் இப்ப இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துடலாம் ரெண்டு பக்கமும் லேசாக ப்ரௌன் கலர் மெலாப்புல வந்ததுக்கு அப்புறமா வெளியிடுங்க அப்பதான் இது நிறைய நேரம் அப்படியே இருக்கும் இப்ப பாருங்க சூப்பரா நம்மளுக்கு பொறிஞ்சி வந்திருக்கு இப்ப இதே மாதிரி நம்ம எல்லா பொரிகளையுமே போட்டு எடுத்துடலாம் ரொம்ப ஈஸி தான் இது பண்றது ஆனால் கரெக்டாக எண்ணெயோட பக்குவம் தீயோட அளவு இது எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க அப்ப சூப்பரா உங்களுக்கும் வரும் இப்ப அவ்வளவுதாங்க நம்ம எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு இப்ப வந்து இதை சூடாவே சர்வ் பண்ணுங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒன்னு ரெண்டு பூரி சாப்பிடுறவங்க கூட இந்த மாதிரி நீங்க பூரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அஞ்சு ஆறு கூட சாப்பிடுவாங்க ஏன்னா அவ்வளவு சாஃப்டா இருக்கும் சாப்பிடும் போது நல்லா சாஃப்டா இருக்கும் அதே மாதிரி நல்ல அதிக நேரம் நல்ல உப்பலாவும் இருக்கும் கண்டிப்பா நீங்களும் இது உங்க வீட்டில் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை